ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஹாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர்ஃபுல் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை கட் பண்ணி இது கூடவே வந்துட்டு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஸோ இதுதான், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மிளகு, பொட்டுக்கடலை, 5-6 பச்சை மிளகாய், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய். பொட்டுக்கடலை வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். காரம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாயும் மிளகும் தான், வேறு நம்ம மிளகாய் தூள் சேர்க்க மாட்டோம் இதில். ஸோ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மசாலா, அதாவது கரம் மசாலா ஐட்டம் இருக்கு இல்லையா, பிரியாணி எல்லாம், நட்சத்திர சோம்பு, பட்டை, இதெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கசகசா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும். பொதுவாக இட்லி தோசைக்கு வந்து தஞ்சாவூர் பக்கம்லாம் வந்துட்டு இந்த கும்பகோணம் கடப்பா வந்து ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இதுதான் வந்து அடிக்கடி செய்வாங்க. ஸோ யூஸ்வலாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன், மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது உருளைக்கிழங்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம், அதோடு சேர்த்து மசிச்சிடக்கூடாது. உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு பருப்பை நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. உங்ககிட்ட மத்து இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சும் நல்லா கடைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை தான் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கணும். சாஃப்டாக அரைச்ச இந்த தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. அதில் நம்ம வந்து பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும், அந்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை. 1-6 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, பாசிப்பருப்பு மட்டும் நல்லா கடைஞ்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து கையில் நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த டிஷ்ஷு சாப்பிடும்போது அங்கங்கே அந்த உருளைக்கிழங்கு கடிபடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து நல்ல கன்சிஸ்டன்சி, நீங்கள் கொஞ்சம் திக்காக சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இப்படியே வச்சுக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னுமே சுவை வந்து கூடுதலாகவே இருக்கும். நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கறனால காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். உப்போடைய அளவை பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து வர 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா அடடா, அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது, வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. ஸோ யூஸ்வலாக செய்கிற சட்னி சாம்பாரை காட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் மேஹாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.